நமது நாட்டில் இப்பொழுது டெலிஃபோன் புட்டுக்கேட்பு சம்பவம் பூதகரமாக வெடித்திருக்கிறது. இஸ்ரேல் நிறுவனமாக இருக்கின்ற என்எஸ்ஓவானது தயாரித்துள்ள பெகாசஸ் என்ற மின்பொருள் மூலமாக பலருடைய செல்போன்கள் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் சுமார் 50,000 செல்போன்களை அந்த நம்பர்களை வாங்கி கொண்டு பல நாடுகளுக்கு உளவு பார்த்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரான்ஸ் அதிபர் மரியாதைக்குரிய மக்ரோன் அவருடைய செல்போன் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. பல நாட்டினுடைய பிரதமர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுடைய செல்போன்களும் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கின்றன. அதே நிலையில் இந்தியாவில் முக்கிய தலைவர்கள் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் முன்னாள் சிபிஐனுடைய டைரக்டர் மரியாதைக்குரிய மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அம்மையார் தொழில்நுட்ப வல்லுநர் கிஷோர் முன்னாள் சிபிஐ டைரக்டர் டெல்லி முதலமைச்சர் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உதவியாளர் மத்திய அமைச்சர்கள் அதிகாரிகள் பல அரசியல்வாதிகள் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவுடைய உதவியாளர் அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி அவருடைய உதவியாளர் போன்றவருடைய செல்போன்கள் எல்லாம் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கின்றன என்று பூதகரமாக அந்த தகவல் வெளியாகி இந்த நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது. ரகசியம் காக்கப்பட வேண்டும், தனி மனித சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்று நம் நாட்டில் குரல் கொடுக்கின்ற அந்த நேரத்தில் இந்த பெகாசிஸ் மின்பொருளை பயன்படுத்தி பல மாநிலத்துடைய ஆட்சிகளை மத்தியில் உள்ள நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவினுடைய அரசு கலைத்திருக்கிறது. இதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது 2019 கர்நாடக மாநிலத்தில் ஜேடிஎஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முன்பாக அவருடைய செல்போன்கள் எல்லாம் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய செல்போன் ஒட்டு கேட்கப்பட்டுள்ளதாக அவர் பகிரங்கமாகவே நரேந்திர மோடி அரசை குறை கூறியிருக்கிறார். அதே போல் பல தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் குறிப்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவருடைய செல்போன் ஒட்டு கேட்கப்படுவதாக அவர் தேர்தல் சமயத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய குற்றம். இந்த என்எஸ்ஓ அமைப்பு இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த என்எஸ்ஓ அமைப்பு உளவு பார்ப்பதில் குறிப்பாக இஸ்ரேல் நாடானது கைதேர்ந்தவர்கள். அவர்கள் உளவு ஏவுகணைகளை விடுவார்கள், உளவு சாதனங்களை தயாரிப்பார்கள். அதன் ஒரு அங்கமாகத்தான் என்எஸ்ஓவானது பெகாசஸ் என்ற மென்பொருளை கண்டுபிடித்து அதன் யுக்தியின் மூலமாக ஒருவனுடைய உரையாடலை அவருடைய செல்போனிலிருந்து பதிவு செய்து அந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் அந்த மென்பொருளானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒருவருடைய நம்பரிலே வாட்ஸ்அப்பில் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த இணைப்பை துண்டித்து விட்டாலே
அந்த மென்பொருளானது எந்த நபருக்கு தொலைபேசியில் பேசப்பட்டதோ வாட்ஸ்அப்பில் பேசப்பட்டதோ அதில் பொரிந்துவிடும். அதற்கு பிறகு அவர் யார் யாருடன் பேசுகிறார், என்னென்ன பேசுகிறார் என்பதெல்லாம் அது பதிவாகிவிடும். இதிலிருந்து இரகசியங்களை எல்லாம் பேசுவதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலையை அது உருவாக்கும். இது மிகப்பெரிய ஊழல். இதை தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆட்சி கவிழ்ப்பு வேலையில் ஈடுபடுவதற்கு மத்தியில் உள்ள நரேந்திர மோடி அரசு பயன்படுத்தி வருகிறது. அதே போல் பலருடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த மென்பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரேல் நிறுவனமான என்எஸ்ஓ கூறுவது என்னவென்றால், நாங்கள் தனியாருக்கோ அல்லது தனியார் கம்பெனிகளுக்கோ இந்த மென்பொருளை கொடுக்க மாட்டோம், ஒரு அரசு கேட்டால்தான் அதை கொடுப்போம் என்று கூறுகிறார்கள். இதிலிருந்து இந்திய நாட்டில் நரேந்திர மோடி அரசானது அதற்கு பெரிய விலையை கொடுத்து அந்த மென்பொருளை வாங்கி எல்லோருடைய செல்ஃபோன்களும் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக நம் நாட்டில் உள்ள அமைப்புகள், குறிப்பாக ஐபி போன்ற அமைப்புகள் எல்லாம் தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கியமானவர்களுடைய செல்போன்களை ஒட்டு கேட்பது தாராளமாக நடந்து வரும். இந்த வேளையில் இந்த செல்போனை ஒட்டு கேட்பது, இந்த பெகாசிஸ் மூலமாக ஒட்டு கேட்பது மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. அது ஆண்ட்ராய்ட் போனாக இருந்தாலும் சரி, அவைகளை ஒட்டு கேட்பதற்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். அது இப்பொழுது பாராளுமன்றத்திலே வெடித்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் அனைத்து அரசியல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து பாராளுமன்ற நிலைக்குழு வைத்து அந்த நிலைக்குழு இதை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. கடந்த 6 நாட்களாக பாராளுமன்றம் முடங்கி கிடக்கிறது. பாராளுமன்றத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடைபெறவில்லை. ஆனால் மத்திய அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை, நரேந்திர மோடி அரசு கவலைப்படவில்லை. நரேந்திர மோடி அரசு தவறு செய்த காரணத்தால் தான் இந்த என்எஸ்ஓ மூலமாக பெகாசிஸ் என்ற மென்பொருளை பயன்படுத்தி அரசியல் தலைவர்களையும் பல முக்கிய புள்ளிகளையும் உளவு பார்த்திருக்கின்ற காரணத்தால் அதற்கு விசாரணைக்கு நரேந்திர மோடி அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஜனநாயக துரோகம், மக்களுக்குள்ள அடிப்படை உரிமை பறிக்கின்ற செயல். நரேந்திர மோடி அரசு பல தவறுகளை, தனி மனித உரிமையை பல ரூபமாக பறித்து வருகிறது. அதில் முக்கியமான ஒன்றாக இந்த டெலிஃபோன் ஒட்டு கேட்பு விவகாரம், இது சம்பந்தமாக பாராளுமன்ற நிலைக்குழு விசாரிக்க வேண்டும். அதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், யார் அதற்கான பணத்தை அந்த என்எஸ்ஓ நிறுவனத்துக்கு கொடுத்தார்கள், அந்த பெகாசிஸ் என்ற மென்பொருளானது யார் யாருடைய தொலைபேசியிலே பொருத்தப்பட்டு அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒட்டு கேட்கப்பட்டிருக்குன்னு என்பது பட்டவர்த்தனமாக தெரிய வரும். அதற்கு பாராளுமன்ற நிலைக்குழு அமைப்பதற்கு அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதிர்ஷ்டவசமாக சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய மாநிலத்தில் செல்போன்கள் ஒட்டு கேட்பது சம்பந்தமாக அவர் விசாரணை ஆரம்பித்திருக்கிறார். அதே போல் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்களும் அவருடைய செல்போன், மற்ற உயர் அதிகாரிகளுடைய செல்போன்கள் ஒட்டு கேட்பது சம்பந்தமாக அவர் விசாரணை ஆரம்பித்திருக்கிறார். மத்திய அரசானது முன்வந்து அந்த விசாரணையை வைக்க வேண்டும். அதிலிருந்து உண்மை புலப்படும். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அதே போல் நீதிபதிகள் மூலமாக அந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாராளுமன்ற நிலைக்குழு விசாரித்தால் உண்மை வெளியிலே வரும், யார் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்று தெரியும். இது போன்ற சட்டவிரோத, மக்கள் விரோத வேலையில் நரேந்திர மோடி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதனால் அந்த விசாரணை வைப்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து நகரங்களிலும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களும் தெருவிலே இறங்கி
தொலைபேசி ஒட்டுக்கேட்பு சம்பந்தமாக நரேந்திர மோடி அரசு பதவி விலக வேண்டும் என்று போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த பாராளுமன்ற இலைக்குழு இது விசாரணை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் வலியுறுத்துகிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் கூட எங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு என்னுடைய தொலைபேசியையும் அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆகவே தான் நான் பலமுறை நான் தொலைபேசியில் பேசும் பொழுது இது போன்ற ஒட்டுக்கேட்பது சம்பந்தமாக எனக்கு அந்த சமிச்சைகள் தெரிய வந்தது. ஆகவே உண்மையாக எல்லா விசாரணையும் செய்வதன் மூலமாக, வெளிப்படையான விசாரணை செய்வதன் மூலமாக உண்மை வெளியிலே வரும். ஆகவே நரேந்திர மோடி அரசானது அதற்கு உடனடியாக ஏற்றுக்கொண்டு பாராளுமன்ற நிலைக்குழு அமைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். தொடர்ந்து எட்டு மாதங்களாக நம் நாட்டில் விவசாயிகள் தொடர்ந்து மூன்று விவசாயிகள் விரோத சட்டங்களை மத்தியில் உள்ள நரேந்திர மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என்று போராட்டம் நடத்தி வருகிறார். டெல்லி ஹரியானா எல்லையிலே அவருடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்கள் இப்பொழுது மாதிரி பாராளுமன்றம் என்று ஜந்தர் மந்தரில் கடந்த ஒரு வாரமாக அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் கூட அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு டிராக்டர் ஓட்டி சென்று தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த மூன்று சட்டங்களும் விவசாயிகளுக்கு பாதகமான சட்டங்கள். குறிப்பாக பல தனியார் நிறுவனங்களுக்கு நிலங்களை தாரைவாத்து கொடுத்து அவர்கள் விவசாயம் செய்வதற்கு சிறு விவசாயிகளும் குறு விவசாயிகளையும் ஒழிப்பதற்கான சட்டங்களாக அவைகள் இருக்கின்றன. ஆகவே அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பாராளுமன்றத்து உள்ளேயும் வெளியேயும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த விவசாயிகள் விரோத நரேந்திர மோடி அரசானது விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் ஒரு புறம் விளைபொருளுக்கு தகுந்த விலை கிடைக்காத இந்த நிலையில் உரத்தின் விலை ஏறிவிட்டது, இடுபொருள் விலை ஏறிவிட்டது. ஆனால் மார்க்கெட்டில் பொருட்களை விவசாயிகள் லாபத்திற்கு விற்க முடியாத ஒரு சூழ்நிலை, போட்டி போட்டுக்கொண்டு விலை குறைப்பு ஏற்படுகிறது. ஒரு புறம் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளுக்கு விலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இன்னொரு புறம் நரேந்திர மோடி அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு விவசாயத்தை அடகு வைக்கின்ற ஒரு நிலையை செய்து வருகிறது. ஆகவே அந்த மூன்று விவசாய விரோத சட்டங்களை நரேந்திர மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என்று விவசாயிகள் நடத்துகிற போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம். அந்த சட்டங்களை எந்தவித நிபந்தனையுமின்றி நரேந்திர மோடி அரசு திரும்ப பெற வேண்டும். நம் நாட்டில் இப்பொழுது கொரோனா தொற்றானது இரண்டாவது அலை இறுதி கட்டத்தில் இருந்து மூன்றாவது அலை துவங்குகின்ற நிலையில் இருக்கிறது. இந்த முதல் இரண்டு அலைகளிலே கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக்சிஜன் இல்லாமல், சிலிண்டர்கள் கிடைக்காமல், படுக்கைகள் கிடைக்காமல், வென்டிலேட்டர்கள் இல்லாமல், ஐசியூ பெட்கள் இல்லாமல் பல மாநிலங்களில் மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய உறவினர்களையும் சொந்தங்களையும் நண்பர்களையும் இழந்திருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் கூட நாங்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அந்த முதல் அலையை பொறுத்தவரையில் அதை திறம்பட நாங்கள் சமாளித்து மார்ச் மாதம் 2020 பிப்ரவரி 2021 வரை உள்ள காலங்களில் மொத்த உயிரிழப்பு 400 தான். ஆனால் 2021 இறந்தவர்களுடைய எண்ணிக்கையானது மே மாதம் மட்டும் சுமார் 750 பேர்கள். கொத்து கொத்தாக மக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் அந்த மக்களுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல், கொரோனாவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல், பதவிக்காக அவர்கள் மக்களை புறக்கணித்ததன் காரணமாக இந்த பேரிழப்பு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாவது அலையானது தீவிரமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். சிறுவர்களை பாதிக்கும் என்று கூறுகிறார்கள்.
நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கூட சுமார் 16 குழந்தைகளுக்கு இந்த கொரோனா தொற்று நோய் வந்திருக்கிறது. நேற்றைய தினம் கூட 5 பிள்ளைகள் பாதிக்கப்பட்டதாக பத்திரிகைகள் செய்து வந்திருக்கிறது. ஆகவே 3வது அலையை சமாளிப்பதற்கு மாநில அரசு தயாராக இருக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். குழந்தைகளை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு தனியாக வார்டுகளை உருவாக்க வேண்டும். தேவையான உபகரணங்களையும் மருந்துகளையும் தயாராக வைத்து கொண்டிருக்க வேண்டும். 3வது அலை வந்த பிறகு அதற்கு பிறகு ஏற்பாடு செய்வதற்குள் நமக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படும். அதற்கு மாநில அரசு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து மற்ற தமிழகத்தை பொறுத்தவரையிலே கொரோனா கட்டுக்குள்ளே படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் மட்டும் இன்றைய தினம் குறைந்திருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம், புதுச்சேரி மாநிலத்தில் நம் வியாபாரம் வர வேண்டும், மக்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு கடைகள் திறக்கப்பட்டன, சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன, சகஜ வாழ்க்கைக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில் வருகின்ற சுற்றுலா பயணிகள் குறிப்பாக கொரோனா விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை. இதனால் கொரோனா மறுபடியும் பாதிப்பு வந்துவிடுமோ என்ற பயம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. வருகிற சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிவதில்லை, சமூக இடைவெளி கடைபிடிப்பதில்லை, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். இதனால் கொரோனா பாதிப்பு நம்முடைய மாநிலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. சுற்றுலா பயணிகள் வரும்போது அந்த சுற்றுலா பயணிகள் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மாநில அரசு அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் சுற்றுலாத்துறை எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நமக்கு மிகவும் அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் என்னவென்றால், சண்டே மார்க்கெட்டில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காந்தி வீதியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். கடந்த 2 வாரங்களாக இது நடந்து வருகிறது. ஒரு புறம் ஒரு இடத்தில் 50 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்று நாம் கூறுகிறோம். இதற்கு விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதை கடைபிடிக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மருத்துவர்கள் ஏன் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை? மாநில நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த கொரோனாவை பற்றி கவலைப்படுவதாக இந்த அரசு கவலைப்படுவதாக தெரியவில்லை, மக்களை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. இந்த சண்டே மார்க்கெட்டை பொறுத்தவரையில் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், அதே போல் கடைகளை வைக்கும் பொழுது தள்ளி வைக்க வேண்டும், கூட்டம் சேருவதை தவிர்க்க வேண்டும். அந்த காந்தி வீதியில் இருக்கின்ற கடைகளை வேறு இடத்துக்கு மாற்றினால் பரவலாக மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு செல்ல முடியும். அதற்கான நடவடிக்கையை நாங்கள் ஆட்சி இருக்கும்போது எடுத்தோம். அதில் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அது நிறுத்தப்பட்டது. ஆனாலும் இந்த சண்டே மார்க்கெட்டை பொறுத்தவரையிலே அதனுடைய விதிமுறைகளுக்கு, கொரோனா விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த கடைகள் திறக்கப்பட வேண்டும், வியாபாரம் நடத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு நடவடிக்கை மாநில நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வலியுறுத்துகிறேன். தடுப்பூசி போடுவதை பொறுத்தவரையில் நம்முடைய மாநிலத்தில் மிக வேகமாக அந்த தடுப்பூசி போடுவது நடந்து வந்தது. இப்பொழுது ஒரு மெத்தனமான நிலை இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். இந்த கொரோனாவுக்கு பொறுத்தவரையில் முதல் கட்ட தடுப்பூசி, 2வது கட்ட தடுப்பூசி இரண்டும் இந்த இன்றைய நிலவரப்படி நம்முடைய மாநில அரசினுடைய கணிப்பின்படி சுமார் 677,000 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் முதல் கட்டமாக எவ்வளவு பேருக்கு போடப்பட்டிருக்கிறது, 2 டோஸுகள் எவ்வளவு பேருக்கு போடப்பட்டிருந்த அந்த விவரம் இல்லை. தேவையான தடுப்பூசிகளை மாநில அரசு கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும். பல இடங்களில் பரவலாக தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
தடுப்பூசி மட்டும்தான் இந்த கொரோனாவை தடுத்து நிறுத்துவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்து வருகிறது. ஆகவே தடுப்பூசி போடுவதில் மாநில அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மூன்றாவது அலையை எதிர்கொள்வதற்கு மாநில அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை துரிதமான முறையில் மருத்துவத்துறையும் மற்ற துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.